கோபி, நீ எங்க கூட இருந்தவர நல்லா தானடா இருந்த. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வளகாப்புல நம்ம குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும் தான் எனக்கு தோணுது. எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? லாரியில ரெட்ட டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. நீங்க போடுற நாடகம்லாம் இனிமே மாப்பிள்ளைகிட்ட வேலைக்கே ஆகாதுமா? என்ன சண்டைக்கு வர்றயா? தெரியுது இல்ல, மண்ட பத்திரம். நீ ராதிகாவை விட்டுட்டு பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துடு. வாயில் திறந்ததும் கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. மீனாவும் மாப்பிள்ளையும் அங்க திரும்ப வருவாங்க, குடும்பம் ஒன்னாவலான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். உங்க மாமியாரு கோபி கிட்ட என்ன விட்டுட்டு வர சொல்றாங்க? கரும கரும ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா? இல்ல, பிரிஞ்சு ரொம்ப நாள் ஜீவாவால இருக்க முடியாது. எங்க கூட கண்டிப்பா வருவான். அதையும் பாத்துடுவோம். பாத்துடுவோம். போல என்னை எள்ளும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. கோபி இல்லாம இருக்க முடியலையா? அடிங்க ஐயால, என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயல. வாழ்க்கையதான் இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க.